ரூபாய் 100 கோடி நிலமோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு உடந்தையாக இருந்ததாக காவல் ஆய்வாளர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். மோசடிக்கு உடந்தையாக இருந்ததாக வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜை சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கின்றனர். தொலைந்து போன நில ஆவணங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற புகாருக்கு சான்றிதழ் வழங்கிய காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜை தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் அவரை கைது செய்திருக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர். எம் ஆர் விஜயபாஸ்கர் தற்பொழுது நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு உடந்தையாக இருந்த காவல் ஆய்வாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான விவரங்கள். வணக்கம். கரூரில் எம் ஆர் விஜயபாஸ்கர் போலி ஆவணம் தயாரித்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் சொத்தை அபகரித்ததாக பிரகாஷ் என்பவர் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரானது கரூர் மாவட்ட போலீசார் விசாரித்து வந்த நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இதற்கு இந்த வழக்கு தொடர்பாக எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவருடைய சகோதரர்கள் உள்ளிட்ட சிலர் முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தை அணுகியிருந்தனர். ஆனால் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் நேற்று அவர் மற்றும் அவரு கூட இருந்த பேரை கேரளா வைத்து சிபிசிஐடி போலீசார் தனிப்படை கைது செய்தது. இதனையடுத்து அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்ட வந்த நிலையில் இந்த நிலையில் நேற்று இரவு சென்னை வெளிவாக்கம் காவலாளராக இருக்கக்கூடிய பிருத்திவிராஜ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் இந்த நிலம் தொடர்பான ஆவணங்களை எம் ஆர் விஜயபாஸ்கர் சார்பாக இந்த நிலம் தொடர்பான ஆவணங்கள் காணவில்லை என்று புகார் அளித்திருக்கிற அடிப்படையில் இவர் அதற்குண்டான சான்றிதழ் கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சிபிசிஐடி போலீசார் அவரிடம் விசாரணையானது நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆவணங்கள் எப்படி கொடுக்கப்பட்டது, அந்த சான்றிதழ் எப்படி கொடுக்கப்பட்டது, ஆவணங்கள் காணவில்லை என்பத அடிப்படையில் எப்படி நீங்கள் ஆய்வு செய்தீர்கள் என்பது குறித்து இது தொடர்பாக தற்போது கைது செய்திருப்பதாகவும் அது தொடர்பான விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாகவும் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.